இன்னும் தூங்கிட்டே இன்னும் போற்றுவே இன்னும் உண்மை ஆராதிப்பே காலமும் நான் துதிப்பேன் பேரமும் நான் போற்றுவே காலமும் நான் துதிப்பேன் பேரமும் நான் போற்றுவே இன்னும் தூங்கிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் உண்மை ஆராதிப்பே சொல்லுவோம் Thank you.
நாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் கரங்களை கட்டி ராஜாதி ராஜாவாம் இன்று வாழுகிறவரை இன்று சிங்காசனத்தில் இருக்கிறவரை நாம் பாடுவோம் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவே சாபங்களை மூறிப்பா வேதனையை மாற்றுவா புது பலம் தருவா கரங்களை அசைத்து துடித்து கொண்டீர் கரங்களை அசைத்து துடித்து கொண்டீர் ஓயாம துடிப்போ காலமெல்லாம் பாடுவோம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவா பேசுவரி விண்ணப்பத்தை கேட்பா விண்ணப்பத்தை கேட்பா கிருபையை பொழிவா கிருபையை பொழிவா வாக்குத்தத்தம் செய்தா வாக்குத்தத்தம் செய்தா நிறைவேற்றி முடிப்பா நிறைவேற்றி முடிப்பா கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டே ஜெபித்து கொண்டே உயர்த்தி ஜெபித்து கொண்டே நீயோ கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டே பேசக்கூடாய் நீ உயர்த்தி ஜெபித்து கொண்டே கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டே நீயோ கூட காலை கூடக்கி ஜெபித்து கொண்டே நீயோ கூட காலை கூடக்கி ஜெபித்து கொண்டே கரங்களை கட்டி துடித்து கொண்டீர்கள் கரங்களை கட்டி துடித்து கொண்டீர்கள் கரங்களை அசைத்து துடித்து கொண்டீர்கள் கரங்களை அசைத்து துடித்து கொண்டீர்கள் சத்துருவை நீதிப்பா எதிரி அடங்குவா சுவை ஜெயிப்பா சத்துருவை மீதிப்பா எதிரி அடக்குவா இயேசுவே ஜெயிப்பா ராஜரீகப்படுவா கரங்களை தட்டி துடித்து கொண்டீர் கரங்களை தட்டி துடித்து கொண்டீர் நீயோ கூலக்காலை துடக்கி ஜெயித்து கொண்டீர் காலை கூடக்கி ஜெபித்து கொண்டேயாமல் துடிப்போ ராஜாதி ராஜாவேசுவோயாமல் துடிப்போ காலமெல்லாம் எல்லா எகிப்திய வல்லமைகள் அகலு ஓயாமல் துடிப்போ காலமெல்லாம் பாடுவோம் கண்டிப்பியனை என்று தேடி காண்பதில்லை
பாடுவோம் கத்திரை காலமே நான் ஸ்தோத்தரிப்பேன்.
அமே. அவர் துதி எப்போதுமே என் வாயில் இருக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த பாரதம் எனக்கு முன்பாக இருக்கட்டும். இந்த தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து தெரிய கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. கண்கள் ஏறெடுத்து பார்க்கிற காரியங்களிலே மாறுதலையும் அற்புதத்தையும் திருச்சபைகள் காண போகிறபடியினால் கரங்களை தட்டி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீதிலோ இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் மீதிலோ சொல்லுங்க, எங்கள் மீதிலோ நீதியின் கிரீடம் பூக்கும். சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். ஹல்லேலூயா. தாவீதின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், யோசுவாவின் தேவன், பயபக்திக்குரிய தேவன், இதை நம் குடும்பங்களிலேயும் இந்த தேசத்திலேயும் செய்வாராக. ஆமே, ஆமே, ஆமே. ஹல்லேலூயா. சகோதரி வசந்தி ஐசக் இல்லையா, அவங்க கர்த்தருடைய செய்தியை நம் நடுவில் கொடுக்க இருக்கிறாங்க. அவங்க திருவசன ஊழியத்தோடு தொடர்புடையவர்கள். கடந்த நாட்களிலே மதுரையிலே பல திருச்சபைகளிலே அவங்க தேவனுடைய செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு சிறு அரசு பணியில் இருந்து அவங்க அதை ரிசைன் பண்ணிட்டு தேவனுடைய ஊழியத்தை அவர்கள் செய்கிறவர்கள். எனக்கு அவங்க மேலே அவங்களோடு ரொம்ப பழக்கம் இல்லை, ஆனாலும் கர்த்தர் இந்த ஆலயத்துக்குள்ளே ஒருத்தரை கொண்டு வந்து அவர் சித்தத்தோடு தான் கொண்டு வந்திருக்கிறார். கடந்த மாதமெல்லாம் வட இந்திய ஊழியர்கள் அநேகர் வந்தார்கள். ஆகவே வட இந்திய ஊழியத்தை குறித்த பாரம் உங்களுக்கு அதிகமாகியிருக்கிறது. நாம் எவ்வளவோ சொஃபிஸ்டிகேட்டடாக வாழ்ந்துட்டோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி வாழ வேண்டியவர்களை நம்முடைய கண்கள் பார்ப்பதாக. இப்பொழுதும் சகோதரி வசந்தி ஐசக் அவர்கள் மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்போம். கரங்களை தட்டி அவர்களை உற்சாகமாக நாம் வரவேற்போம். நாம் அப்படியே இருந்த வண்ணம் இயேசுவின் இன்ப முகத்தை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். பரலோகத்தின் நல்ல பெகாவே, நல்ல வேலைக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். சித்தம் இல்லாதபடி இந்த ஆலயத்தின் வாசல கூட யாரும் மிதிக்க முடியாதுன்னு நீங்க சொன்னீங்கப்பா, அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். மனதுருக்கத்தின் ஆவியானவர் கர்த்தவே, இந்த இடத்திலே நீர் முழுவதுமாய் எங்களுக்கு முன்னாகவே கடந்து வந்து அமர்ந்திருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். வல்லமையுள்ள தேவனுடைய கரம் எங்கள் மீது அமர்ந்திருக்கும்படியாய், எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்திற்குள்ளாய் நீர் மறைத்துக் கொள்ளும்படியாய், தேவாதி தேவனுடைய பிள்ளைகள் இவர்கள் என்று சொல்லி எல்லாரும் சொல்லும்படியாய் எங்களை நீர் கர்த்தவே வணைந்து கர்த்தவே இந்த இடத்திலே நிறுத்தி இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். வல்லமை உள்ளவர் கர்த்தவே நீர், மகா பராக்கிரமசாலி நீர் சுவாமி, தேவாதி தேவன் நீர் அப்பா, எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களோடு கூட இருந்து நீர் செய்கின்ற காரியம் பயங்கரமாய் இருக்கிறது என்பதை இந்த எல்லையில எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாய், இந்த ஆலயத்தின் மீது என் தேவனுடைய கண்கள் எப்போதும் நோக்கி கொண்டிருக்கிறபடியால் உண்மையே நாங்கள் பார்க்க என் தேவனுடைய கல்வாரி இரத்தம் எங்களுக்காய் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை அப்பா நாங்களும் உணர்ந்து எங்களை பார்க்கிறவர்களும் அதை அறிந்து கொள்ளும்படியாய் நீர் வைத்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறேன். ஒரு விசை கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் எங்களை தரை மட்டுமாய் நாங்கள் தாழ்த்துறோம்ப்பா, தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம். தேவாதி தேவனுடைய கரம் எங்களை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படும்படியாய் என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். ஆவியானோடைய ஆளுகைக்குள்ளாய் தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளிலும் இந்த இடத்திற்குள்ளாய் என்னை கொண்டு வந்த என் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த இடத்துல எப்படி வருவேன், எப்படி வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இயேசப்பா என்னை கொண்டு வந்தாருங்கிறது மாத்திரம் எனக்கு தெரியும். திருவசன ஊழியத்தோடு இணைந்து அருமையான தம்பி, தம்பியினுடைய குடும்பம் முழுவதுமாய் நாங்கள் வந்திருக்கிறோம். கத்திரங்களை நேர்த்தியாய் உருவாக்கி வந்திருக்கிறார். இந்த ஆலயத்தின் வாசலில் வெளியே நின்று நான் உள்ளே வரும்போது ஆண்டு சொன்னார், என் சித்தம் இல்லாமல் ஒரு தூசி கூட இந்த வாசலில் நிற்காது அப்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நான் உணர்ந்தேன், அதை என்னை உணரும்படியாய் தேவன் இந்த வாசலில் கால் வைக்கும்போது ஒரு தூசி கூட என் சித்தம் இல்லாமல் இந்த ஆலயத்துக்குள்ளே வர முடியாது. ஆனால் நான் தான் உன்னை கொண்டு வந்தேன். வந்தவுடனே ஒரு பயம், பாஸ்டர் நிறையா இங்கிலீஷில் பேசுனாங்க, எல்லாரையும் பார்த்தா படித்தவங்க ரொம்ப ஞானம் உள்ளவங்களுக்கு முன்னால் என்னை கொண்டு நிறுத்தியிருக்கார். நான் பேதை அப்படின்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டேன், நான் தூசி அப்படின்னு ஒரு நாள் நான் ஜோமனவே மாட்டேன். நான் சொல்வேன், எந்த இடத்துக்கு போனாலும் சொல்வேன், ராஜாதி ராஜாவினுடைய செல்ல மகள் நான், ஆமென். இந்த இடத்திற்குள்ள வந்திருக்கிற நீங்க எல்லாரும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு இங்க வந்திருக்கீங்க. இந்த இடத்துக்குள்ள
உள்ள நுழையும்போது இந்த அபிஷேகம் அப்படி இறங்கி அப்படி நிற்கிறது ஆண்டவர் அப்படி காமிச்சார். தேவனுடைய பிரசன்னம் அப்படி இறங்கிக்கிட்டே இருக்கு. அந்த அக்னி நாவுகள் இறங்கிக்கிட்டே இருக்கிறத நான் உணர்ந்தேன். இப்போ நான் என்ன பேச போறேன், ஆண்டவர் பேசுவார், என் நாவு அவர் திறப்பார். நான் ஒரு சத்துணவு அமைப்பாளராய் இருந்து இந்த அக்டோபரில் ரிட்டையர்ட் ஆனேன். போன அக்டோபரில் நான் ரிட்டையர்ட் ஆகி இங்கே வந்திருக்கேன். கடந்த நாட்களில் நிறைய பாடுகள் மத்தியில் கர்த்தர் ஒருத்தரை எடுத்து நிறுத்துறாருன்னு அது ஒரு விசேஷித்தவள் பாத்திரமாய் நம்மை நிறுத்துவார். இந்த இடத்துக்குள்ள என்னை அழைத்து வந்த என் தம்பிக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த இடத்துக்குள்ள என்னை ஏற்றுக்கொண்ட பாஸ்டருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா பாஸ்டர் உங்களெல்லாம் ஒரு நாளும் பார்க்கல. இந்த இடத்துக்குள்ளே வந்தபோது ஆண்டவர் என் கூட பேசினார், மகளே இந்த இடத்துல நான் எப்படிலாம் இருக்கேங்கிறத நான் காமிப்பேன், நீ பாரு அப்படின்னே கொண்டு வந்தார். நான் பார்த்தேன், தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம கூட எதிர்த்து நின்றவங்களை நம்ம திரும்ப பார்க்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் கூட எதிர்த்து நின்றவங்களை திரும்ப பார்க்க முடியாது. நான் அங்கே வந்துட்டு வெளியே ஒரு நேரம் போயிட்டு உள்ளே வந்தேன். வரும்போது ஆண்டவர் பாஸ்டரை குறித்து என்கிட்ட சொன்னார், இவன் ஈசாக் எப்படி ஏசப்பா, நிறைய பேர் எடுத்தாங்க, ஆனால் இப்போ அவங்கள எல்லாம் இவன் கூட நான் இருக்கேங்கிறத பார்க்காங்க. அந்த வார்த்தையை தான் வச்சு நான் பேச போகிறேன். அந்த வார்த்தையை வச்சு தான் நான் உங்கள் முன்னால் கொண்டு வரேன். ஈசாக்கு ஆதியாகமம் 26:29 கடைசி பகுதி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். எப்படி சொன்னாங்க, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ராமே என்றார்கள். எப்படி சொன்னாங்க, 28 அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். உங்க கூட இருக்கிற இயேசுவை எப்படி காண வேண்டும், உங்களுடைய செயலிலே காண வேண்டும், உங்களுடைய ஒவ்வொரு நடக்கையிலே காண வேண்டும். உங்க கூட கர்த்தர் இருக்கிறார், உன்னோடு கூட இயேசு இருக்கிறார், என் கூட இயேசு இருக்கிறார், என் கூட இயேசு வருகிறார்ங்கிறத சூழ இருக்கிறவங்க காணணும், பக்கத்தில் இருக்கிறவங்க காணணும், நம்ம வீட்டார் காண வேண்டும், நமக்கு பக்கத்தில் இருக்கிற சாத்தான் காணணும். அப்படிதான் சொன்னான், யோபுவை பார்த்து, நீர் அவனை சூழ வேலி அடைத்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லு. சூழ வேலி அடைத்திருக்கிறதை சத்துரு காண வேண்டும். நம்மை சூழ வேலி அடைத்திருக்கிறதை சத்துரு காண வேண்டும். அப்போதான் நம்ம கூட இருக்கிற இயேசுவை மற்றவர்கள் காண முடியும். உன் கூட இருக்கிற இயேசு பெரியவர். நான் ஒரு சத்துணவு அமைப்பாளராக இருக்கேன், இந்துக்கள் நிறைஞ்ச ஒரு கிராமத்தில் இருக்கேன். இயேசுங்கிற வார்த்தையெல்லாம் செம்ப சொல்ல முடியாது, ஆனாலும் அந்த இடத்துல அந்த கிராமத்தில் என் வீடு இருக்குது. எங்கள் வீட்டுக்கு வரவங்களெல்லாம் பார்த்து பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க, அவன் என்ன செய்கிறா பாஸ்டர் அழகாக சொன்னாங்க நம்ம தண்ணியை கொண்டு போவோம் அப்படின்னு. அந்த தண்ணி எண்ணெயாக மாறும், ரத்தமாக மாறும். நிறைய நேரம் பார்த்துருக்கீங்களா, நம்ம கையில் இருக்கிற அந்த தண்ணி இயேசுவதை ரத்தமாய் மாற்ற முடியும், இயேசுவதை ரசமாய் மாற்ற முடியும். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனுடைய கரம் யாரோட இருக்கணும், யாரு கூட இருக்கணும், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. எல்லாருமே நம்ம கூடன்னு தான் சொல்கிறீங்க, என்ன நான் சொல்கிறேன், என் கூட இருக்கணும். நீங்கள் உங்களை தொட்டு சொல்லுங்கள், என் கூட இருக்கிற இயேசு பெரியவர், என்னோடு இருக்கிற என் தேவன் பெரியவர். ஒவ்வொரு நாளும் சவால் விட்டு சொல்லுங்கள். ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு நான் வந்து 8வது வகுப்பில் என்னை ஆண்டருக்கு நான் அர்ப்பணித்தேன். 8வது வகுப்பிலேருந்து என் கூட ஆண்டர் இருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப நாள் தெரியாது. ஏசப்பா தான் எங்கிறத செய்கிறாருங்கிறது எனக்கு ரொம்ப நாள் தெரியாது. அப்போ நான் ஸ்கூலில் படிக்கச்சில் ஹாஸ்டலில் தங்கி படித்தேன். அப்போ ஒரு பிள்ளைக்கு ஒரு அசுத்தாவி, அந்த பிள்ளை அப்படி எங்கள் ஹெச்எம் வீடு பக்கத்தில் அங்கே தண்ணி எடுக்க அங்கே உள்ள அன்னை சைக்கிளில் வருவாங்க. அங்கே வரும்போது என்னை கூப்பிட்டு விடுவாங்க, நீ வருவியா அப்படின்னு. ஏன்னா அந்த பிள்ளை அந்த குடத்துக்குள்ளெல்லாம் மண்ணள்ளி போட்டுருவா. அதனால் இப்போ நான் போனேன் அப்படின்னு என் பக்கத்தில் வரமாட்டான். எப்படி வரமாட்டானா, உன் கூட எரிக்கிறவர் இருக்காரு, எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது. உன் கூட எரிக்கிறவர் இருக்கார், என் கூட இருக்கிற எரிக்கிறவர் அந்த அவளுக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ நம்ம கொடுக்குற இயேசு யாருக்கு தெரியணும், பிசாஸ், என் கூட இருக்கிற இயேசுனா எப்போவுமே சொல்லுங்கள், ஏன் நீ சொல்லுங்கள், நாம நீ சொன்னால் எல்லோரும் நம்ம கூட வருவாங்களே, என் கூட இருக்கிற இயேசுவை எல்லாரும் பார்க்க வேண்டும் நீ நம்ம சொல்லணும். அப்போ தான் எனக்கு தெரியும், என்னோடு இருக்கிற என் தேவன் பெரியவர். எனக்கு அந்த பக்கம் படுத்திருக்கிறவங்க பக்கத்தில் வந்தாள்னா அப்படி வரமாட்டா. எனக்கு அந்த முன்பக்கமாக இருக்கிறவங்கக்கிட்டலாம் வந்து பயம் காட்டுவா. ஒரு நாள் அந்த வார்டன் அக்கா என்கிட்ட சொன்னாங்க, நீ நல்லா ஜோம்னு, இன்னும் ஜோம்னு, ஏசப்பா அவங்க கூட இருக்கிறத எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு ஜோம்னு. அந்த வயதில் நான் வந்து எங்கள் சர்ச்சில் சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒரு அண்ணன் வந்து பேச வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, உன் கூட இருக்கிற இயேசுவை நீ பார்க்கணும் அப்படின்னா, நீ கட்டளை இட்டு பார்க்கணும் அப்படின்னாங்க. எப்படி கட்டளை இடணும், இயேசு கட்டளை இட்டார், இறையாதே அப்படின்னாரு, அது இறையலை, நீயும் கட்டளை இட அது இறையாது அப்படின்னு சொல்லு. அப்போ நாங்கள் எங்கள் வீட்டில்
நாலு பேர், எனக்கு ரெண்டு தம்பி தங்கச்சி, எல்லாரும் உட்கார்ந்து படிச்சுட்டு இருப்போம். ஆளுக்கு ஒரு பக்கம் கொடுத்துருக்கோம், மண்ணெண்ணெய் விளக்கு வச்சுருப்போம். அப்போல்லாம் கரண்ட் இல்லை, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கல எங்கள் வீட்டில், அந்த விளக்கு பக்கத்தில் அப்படி இருப்போம். அப்போ ஒரு நாள் எங்கள் வீட்டில் நான் இருக்கிற படிச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு தேள் வந்துச்சு, ஒரு தேள். அந்த தேள் அப்படி வந்து அப்படியே நிற்கி, நான் அதில் ஒரு சாக் பீஸை வச்சு வட்டம் போட்டு அங்கே தள்ளி போய் செருப்பு எடுக்க முடியும். எங்கள் அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறேம்மா, இந்த தேள் அதில் தான் இருக்கணும், அது தள்ளி போய் நீங்கள் வட்டம் போட்டுறக்கூடாது. நான் இயேசுவின் நாமத்தினால நேற்று சர்ச்சையில் சொன்னாங்களே, நான் கட்டில் இட்டுருக்கேன், அது அங்கேயே இருக்கணும். நான் வெளியே போயிட்டு வந்து செருப்பு எடுத்துகிட்டு வரேன், இந்த தேள் அப்படி கொடுக்க முடக்கி அப்படியே இருக்குது இயேசுவின் நாமத்தினால. இப்போவும் நான் சொல்கிறேனே, எதையாவது ஒன்று இதை செய்யணும், ஒரு விலங்கு வருது, ஒரு எதையாவது ஒரு ஆபத்து நமக்கு வருது, இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டில் இடுறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அது அப்படி நிற்கும். அதுதான் என் வாழ்க்கையில் நடந்த முதல் ஆணை இட்டது இயேசுவின் நாமத்தினால். இன்றைக்கு வரை என்னால் இயேசுவின் நாமத்தினால் அதை என்னால் செய்ய முடியுது, சொல்ல முடியுது. ஏன் தெரியுமா? என்னோடு இருக்கிற என் இயேசு பெரியவர், என்னோடு இருக்கிற என் இயேசு பெரியவர். ஒவ்வொரு நிமிஷத்திலும் அவர் பெரியவராக இருக்கிறார், அவர் பெரியவராக இருப்பார். உங்கள் கூட இருக்கிற இயேசுவை எல்லாரும் காணணும். இன்றைக்கி இயேசுவை காண வந்தவங்க, இயேசு எப்படிப்பட்டவர் நீ காணணும் அப்படின்னா, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், சரியாக இருக்கணும். இப்போ நீங்கள் நல்லா பைபிளை கரைச்சி குடிச்சிருப்பீங்க, வேதத்தை ஞானமாக வாசித்திருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு முன்னால் என்னை கொண்டு வந்து நிறுத்துகிற தேவன் இந்த வசனத்தை எத்தனையோ நேரம் நம்ம தியானிச்சிருப்போம், எத்தனையோ முறை அப்படி புரட்டி இப்படி புரட்டிலாம் பார்த்துருப்போம். ஆனால் அந்த ஈசாக்கோடு இருந்த இயேசுவை சூழ இருக்கிற ஜனங்கள் கண்டது போல, இங்கே இருக்கிற இயேசுவை சூழ நிற்கிற ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும், காண வேண்டும். கண்டிருக்காங்களா அவங்க கூட இருக்கிற இயேசுவை? ஒரு நாள் பாருங்களேன், இப்போ ஒரு 17வது வருஷம், நான் ஒரு நாள் இதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இப்போ உங்க சொல்கிறேன். நான் சாப்பிட்டுட்டு படுத்திருக்கேன், நல்லா பிரியாணி செய்து சாப்பிட்டு படுத்திருக்கேன். படுத்திருக்கும் போது ஒரு கணவன் மனைவி எங்கள் வீட்டுக்கு வராங்க. அதுக்கு முன்னால் நான் ஒரு இடத்துக்கு மெசேஜுக்கு போயிருக்கும் போது அந்த தம்பியை குறித்து சில காரியங்களை ஆண்டவர் பேசினார். நான் அதை சொன்னேன், திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்திருக்கும் போது நான் படுத்திருக்கேன், உள்ள அவங்க நுழையும் போது நான் சொன்னேன், ஏசப்பா இவங்க வந்திருக்காங்களே. அப்போ ஆண்டவர் கேட்டார், என்ன மகளே அப்படின்னு. நான் நல்ல பிரியாணி வயிறு முட்டை சாப்பிட்டு படுத்திருக்கேன் ஏசப்பா, இந்த தம்பிக்குள்ளே இருக்கிற அந்த கிரியையை நான் எப்படி வெளியே கொண்டு போவேன், வெளியே அனுப்புவேன் அப்படின்னு கேட்டப்பா. ஏசப்பா என்கிட்ட கேட்டார், மகளே இப்போ இவ்வளோ நாள் நீ தான் செய்தியோ, இதெல்லாம் நீ தான் செய்தியோ, நான் உன் கூட இருக்கேங்கிறத நீ பாரு, இப்போ எப்படி செய்கிறேன் பாரு அப்படின்னோடனே. தண்ணிக்கு உதாரணம் சொல்கிறேன், இங்கே கொடுத்த தண்ணிக்கு நான் உதாரணம் சொல்கிறேன், அந்த தண்ணி எப்படி நம்ம கொண்டு போகணும்னு சொல்கிறேன். அப்போ நான் ரெண்டு பேர் கணவன் மனைவி வந்திருந்தாங்க எங்கள் வீட்டில், அந்த ஒரு சோஃபா இருக்கும் பக்கத்தில், அதில் உட்கார வச்சுருந்தேன். அப்போ அவன் தம்பிக்கும் அந்த அவனுடைய மனைவிக்கும் ஒரு டம்ளரில், சின்ன டம்ளரில் கொஞ்சம் தண்ணி கொடுத்தேன், சின்ன டம்ளரில் தண்ணி கொடுத்தேன். சும்மா ஜோமணி, நம்ம என்ன கொடுத்தாலும் நம்ம ஜோமணி தானே கொடுப்போம், ஜோமணி கொடுத்தேன். கொடுத்தவுடனே அந்த பிள்ளை குடிச்சிட்டு அவப்பாட்டை இருக்கா, இவன் தண்ணியை குடிச்சிட்டு கீழே அப்படி விழுந்துட்டு, எலியா ரத்தத்தை தந்துட்டிய அப்படி நம்பாருங்க. யார் சொன்னால், அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பாவி சொல்லுது, எலியா நைஸாக தந்துட்டிய ரத்தத்தை, அவருடைய ரத்தத்தை எப்படி கொடுத்தாலும் அது செயல்படும், அந்த தண்ணி ரத்தமாய் மாறி அவனுக்குள்ளாக இருக்கிற கிரியை போராடி வெளியேறும்போது சொல்லிச்சு, ஐயோ உன் வீட்டை சுற்றி தீ எறியுது. எப்படி எறியுது? அந்த அக்னிமயமான தேவன் யாரோடு இருக்கிறார்? யார் கூட இருக்காரு? யார் கூட இருக்காரு? ஏன் கூட இருக்காரு? நாம நீ சொல்லாதங்க, ஏன் கூட இருக்கிற இயேசுவை அந்த கிரியை அறிக்கையிட்டது. வெளியே போகும்போது சொல்லிச்சு, ஐயோ அங்கே மிகாவேல் நீ வந்துட்டியா, நீ வந்துட்டியா, நீ வந்துட்டியா, தேவதூதர்கள் உன் வீட்டை சுற்றி நிற்காங்க, நான் எங்கே போக சொல்லு. எல்லாருக்கிட்டையும் ஏமாத்திரு, நான் எங்கேயாவது போய் இருந்துக்கிடுவேன், உன்ட்ட ஏமாற்ற முடியாது, உங்கள்கிட்ட இருக்கிற தேவன் அவ்வளவு பெரியவர். அது சொல்லிச்சு பாருங்களேன், அதாவது இதெல்லாம் உண்மையாக நான் சொல்கிறேன். அந்த கிரியை அறிக்கையிட்டது. நான் கொஞ்ச நேரம் நிறு, நான் அக்குனிக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு 4 இடத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னுச்சு. அப்போ என் பையன் அப்போ சவுதி அரேபியாவில் இருந்தான். அது சொல்லிச்சு, உன் மகன் சவுதியில் இருக்கான், அதுக்கு எப்படி தெரியும்னு தெரியாது, ஆனால் அதுவும் சுற்றி சுற்றி நம்ம கூட தான் வருது, அது சுற்றி சுற்றி நம்ம கூட தான் வருது. பிசாசு நம்ம கூட தான் இருக்கான், வலது பக்கத்தில் நிற்கான், முன்னால் நிற்கான். தாவீது ராஜா சொல்கிறாரு, கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது ஓரத்திலே நிற்கிறபடியால் அசைக்கப்படுவது இல்லை. சகரியா 3வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், யோசுவாவோ வந்தால் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தேவனுக்கு முன்பாக, தூதர்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு தீங்கு செய்யும்படி சாத்தானும் அவன் வலது பக்கத்திலே நின்றான். தெரிஞ்சுக்கோங்க, தேவதூதர் மட்டும் இல்லை, இயேசு மட்டும் இல்லை, தேவதூதன் மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து மட்டும் இல்லை, சாத்தான் என் கூட தான் நிற்கான். நாம கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தையில். அந்த கிரியை அவனுக்குள்ளாக இருந்து பேசியது. உன் மகனை அப்படி ஒரு தட்டு தட்டி ஃப்ளைட்டில் பாடியை கொண்டு வந்துடலான்னு நினச்சேன், அவனை சுற்றிலும் ஒரு கோட்டை இருக்குது.
உன் மகா வீட்டுக்கு போனேன், அங்க உன் பேரனும் உன் மகளும் துதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த துதியின் சத்தம் எழும்பும் பொழுது நம்மை சூழ ஒண்ணு வர முடியாது. நீங்க எவ்வளவு நேரம் முழங்கால் நிக்கீங்க, எவ்வளவு நேரம் துதிக்கீங்க, எவ்வளவு நேரம் இயேசுவோட இருக்கீங்க. உன் தங்கச்சி வீட்டுக்கு போனேன், அங்கேயும் ஒரு துதியின் சத்தம். உன்னை சார்ந்த யாரையுமே ஒன்றும் செய்ய முடியாது, உன்னை சார்ந்த யாரையுமே ஒன்றும் செய்ய முடியாது. யார் இருந்தா? இயேசு என் கூட இருந்தா. இயேசு உன்னோடு கூட இருக்கிறதே நீ இருக்கிற வீட்டுக்காரங்க பக்கத்தில் அறியணும், உன்னை சூழ இருக்கிற கிராமங்கள் அறியணும். என்கிட்ட எல்லாரும் சொல்லுவாங்க, இயேசு உன் கூட வர்றார், இயேசு என் கூட வர்றார். நான் கடந்த ஏப்ரல் மாதம் கோவாவுக்கு நான் போனேன். என் மகா கோவாவில் இருக்கா, பையன் இப்போ சிங்கப்பூரில் இருக்கான். எனக்கு 5 பேர பிள்ளைங்க இருக்காங்க. 5 பேர பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். என்னுடைய கணவர் சில வருஷங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மரணம் அவங்கள தழுவி கொண்டது. என் கணவன் மறித்து நானும் எங்கள் வீட்டுக்காரன் தான் இருந்தோம். அப்போ ஆண்டவர் என் கூட பேசினார், மகளே இந்த உலகமெல்லாம் மாயை தான். உன் புருஷன் எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி நான் எல்லா இடத்துலையும் எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி அழகு யாரையுமே நான் இன்னும் வர பார்க்கல. அவ்வளவு நேர்த்தியாய், அவ்வளவு நேர்த்தியாக எனக்கு அவ்வளோ ஒரு கோபக்கார கணவனோடு வாழ எனக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். வாழ்க்கை எல்லாவற்றையும் 6 மாதத்தில் மாற்றினார். இறந்து போனாங்க. இன்றைக்கு நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைங்க, ஏசாயா 8:18 சொல்லப்பட்டிருக்கு, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலின் அடையாளங்களும் அற்புதங்களுமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லு. நாங்கள் இன்றைக்கி அடையாளமும் அற்புதமாக என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே அந்த கிரியை சொல்லிச்சு, போக மாட்டேன் அப்படின்னது. அக்னிக்குள்ளே போன அந்த இடத்துக்கெலாம் போயிட்டேன், நான் போயிடுறேன், என் பீடத்தையே நீ அழிச்சிட்டிய, என் பீடத்தையே அழிச்சிட்டிய. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் போகிற இடம், நீங்கள் நடந்து போகும்போதே அந்த அக்னி உங்கள் கூட வந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் யாரும் நிற்க முடியாது. தெரியுமா அது உங்களுக்கு? உங்கள் கூட இருக்கிற இயேசுவை எல்லாரும் காண வேண்டுமானால் நீ அடையாளமாக இருக்க வேண்டும். உன்னை மற்றவர்கள் பார்த்து சுட்டி காட்ட வேண்டும். இவளோடு கூட இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? பெரியவர். அதனால தான் எஸ்தர் 3 அதிகாரத்தில் ஒரு 8 வசனத்தை யாராவது கொஞ்சம் சத்தமாக வாசிங்க. எஸ்தர் 3:8. உம்முடைய ராஜ்யத்தில் எல்லா ஜனங்களுக்கு மத்தியில் ஒருவித ஜனங்கள் பரவி இருக்கிறார்கள். அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் சகல ஜனங்களை பார்க்கிலும் விகற்பமாக இருக்கிறது, ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. எல்லா ஜனங்களும் இருக்காங்க, எல்லா தேவர்களும் இருக்காங்க. அந்த தேவர்களில் இயேசு என்ற தெய்வம் மட்டும் ஏன் வித்தியாசமாக இருக்கிறார்? அவர் அக்னிமயமாக இருக்கிறார், அவர் அக்னிமயமாக இருக்கிறார். அவர் பட்சிக்கிற அக்னி, அவர் பட்சிக்கிற அக்னி. பட்சிக்கிற அக்னியாய் உன் கூட வர்றாரா, என் கூட வர்றாரா? என்னை கூட்டிக்கிட்டு போற இடம்லாம் அவர் அக்னியாய் தான் நிற்கிறார். அவர் அக்னிமயமான தேவன். அந்த மொர்தெகாய் வந்து யாரு சொல்றான்? ஆமான் வந்து சொல்றான். எப்படி சொல்றா? ராஜா கிட்ட சொல்றான், உம்முடைய ராஜ்யத்திலே ஒருவித ஜனங்கள் பரவி இருக்கிறாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய பழக்க வழக்கங்களை பார்க்கிலும் விகற்பமாய் இருக்கிறது, வித்தியாசமாய் இருக்குது. அப்போ நான் இயேசு அழைக்கிறார்ல அந்த மெசேஜ் கொடுத்துக்கிட்டு நிற்கேன். அப்போ அங்கே எல்லோரும் சொன்னாங்க, இந்த அம்மா சத்தமே கண்ணீர் கண்ணீர்னு இருக்கும், கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படி அமைதியாக்குங்க அப்படின்னா. நான் சொன்னேன், அந்த அம்மாவே இங்கே வந்தாலும் ஏன் சத்தம் மாறாது? அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, பேசாதீங்க, ஆண்டர் சொல்கிற வார்த்தையே பேசியே தாங்கணும் அப்படி தானே. இப்போ பாஸ்டர் மறுபடியும் சொன்னாங்க, எல்லாமே மாறிப்போகும், எல்லாமே மாறிப்போகும். ஐதோப்பியலின் ஆலோசனையை முறியடிக்கிற தேவன் யாரோட இருக்கிறார்? ஏன் கூட இருக்காருங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஏன் கூட இருக்காரு? நான் நடந்து போனால் ஒரு பெரிய மாற்றம் இருக்கணும், நான் நின்னாலும் ஒரு மாற்றம் இருக்கணும், நான் வந்தாலும் ஒரு மாற்றம் இருக்கணும். இந்த இடத்துக்குள்ளே யாரோ ஒரு இயேசுவின் பிள்ளை அதில் உட்கார்ந்துருக்கா அப்படின்னு மற்றவங்க சொல்லணும். எப்படி தெரியும்? நம்மளுடைய அக்னிமயமான தேவன் ஏன் கூட இருக்கார், அந்த அக்னிமயமான தேவன் ஏன் கூட இருக்காருங்கிறத எல்லாரும் சொல்லணும். நான் இப்போ இன்னொரு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் வந்து ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே அப்படின்னு முற்பிதாக்களின் தேவனேன்னு நம்ம ஜோம் பண்ணுவோம். எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு அவர் கேட்டார். எலியா மட்டும் போய் நின்று சொன்னார், எலியாவின் தேவன் எங்கே? உங்கள் தேவன் தூங்க போயிருப்பார், அல்லனா அலுவலுக்கு போயிருப்பார். என்னுடைய தேவன் எங்கேன்னு நான் காமிக்கேன் பாருங்களேன். ரெண்டு பேருக்கும் சமமாக தான் எல்லாமே செய்தாங்க. ஆனால் எலியாவின் தேவன் அக்னியினால் பதில் கொடுக்கிற தேவன் என்பதை அந்த இடத்திலே நிரூபித்தது உண்டானால் இந்த வசந்தியின் தேவன் இங்கே நிரூபிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்னிமயமான தேவன் யாரோடு இருக்கிறார்? என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என் கூட இருக்கார். ஒரு நாள் நான் அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கேன், நிறையா ஹிந்து ஸ்கூல் தான். அப்போ அந்த இடத்துல ஒரு குடுகுடுப்பை, அந்த குடுகுடுப்பைக்காரன் சொல்லுவோம்ல நம்மள, அவன் வந்து இந்த கைரக பார்க்குறதுக்கு அப்படி ஸ்கூலுக்கு வாசலில் வந்தோடனே எல்லோரும் கூடி அதில் நின்று எல்லோரும் அந்த கிச்சனில் உட்கார்ந்து அப்படி பார்த்தாங்க. அப்போ நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்.
அவங்க சொன்னாங்க, சும்மா பாரு அப்படின்னு. 5 ரூபாய்தான். எல்லா டீச்சர்ஸும் நின்று அதில் இருந்து பார்த்தோம், பார்த்தாங்க, நானும் நின்னேன். அப்போ அந்த ஆள் சொன்னார், அவங்களுக்கு காசு நீங்கள் தரக்கூடாது, அவங்க கையால் தரணும் அப்படின்னார். அவங்க கையால் தரணும் அப்படின்னார். உடனே நானும் அந்த 5 ரூபாயை வாங்கி, முடியவே முடியாதுன்னு கேட்க முடியுங்க, நானும் அவங்கள போய் அந்த 5 ரூபாயை வாங்கிட்டு கடைசியில் தான் நான் பார்க்க உட்கார்றேன். அந்த 5 ரூபாயை அதில் வச்சேன். அந்த 5 ரூபாயை தொட்டவன் எழும்பிட்டான், உங்களோட எரிக்கிறவர் இருக்கார் பார்க்க முடியாது அப்படின்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கூட இருக்கிற இயேசுவை நான் இன்றைக்கும் கண்டு எல்லாரும் காணுபடியாக வச்சுக்கிட்டு இருக்கேன். என் கூட இருக்கிற இயேசுவை அப்படி தான் கூட்டிகிட்டு போகிறார், அப்படி தான் சுமந்து கொண்டு போகிறார். சகல ஜனங்களுக்குள்ளும் விகற்பமான அந்த ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. அந்த பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கிறபடியினால் யாருக்கு கோபம் வருது? ஆமானுக்கு கோபம் வருது. இயேசுவனுடைய ஜனங்கள் பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக தான் இருக்கும். என்ன வந்தாலும், என்ன வந்தாலும், எது நடந்தாலும், என்னதான் நடந்தாலும் இயேசு என் கூட இருக்கார். எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை கண்ணீரின் பாதையிலே நான் கடந்தாலும், யார் என் கூட இருக்கா? இயேசு என் கூட இருக்கார். இயேசு என் கூட இருக்கார். நம்மோடு கூட இருக்கிற இயேசுவை எல்லாரும் பார்க்கணுமா? என் கூட இருக்கிற இயேசுவை எல்லாரும் பார்க்கணுமா? நீங்கள் யோசித்து பாருங்க. உங்கள் கூட இருக்கிற இயேசுவை எல்லாரும் பார்க்கணுமா? நம்மோடு கூட இருக்கிற இயேசுவை பார்க்கணுமா? என் கூட இருக்கிற இயேசுவை பார்க்க வேண்டும். இப்போ நான் வந்தேன், வந்த உடனே ஆண்டு சொன்னார், நான் இந்த மகனோடு எப்படி இருக்கிறேன். இவங்களை நான் இதுக்கு முன்னால் அந்த பாஸ்டரை பார்த்ததில்லை, இவங்களுடைய அறிமுகமே எனக்கு தெரியாது. பாஸ்டர் அழகா சொன்ன, என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. ஆனால் ஆண்டவங்க உள்ள வரையும் என் கூட இருக்கிற என் இயேசு சொன்னார், இவன் ஈசாக்கு, அவ்வளோ பகையாக பகைச்சாலும் நான் கூட இருக்கேன். எல்லாரும் அவனை சூழல் நின்று பேசினாலும் என் மகன் என் கூட இருக்கான், என் மகன் என் கூட இருக்கான், நான் என் மகன் கூட இருக்கேன். அப்படிதானே பாஸ்டர்? உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார். உங்கள் கூட இருக்கிற நான் இயேசுவை நான் பார்த்தேன். உங்கள் கூட இருக்கிற, என் கூட இருக்கிற இயேசுவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நாம் எப்படி இருக்கணும்? வித்தியாசமாக இருக்கணும். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. இயேசு கிறிஸ்துவை வலது கணத்தில் அடைச்சாங்க, திருப்பி கொடுன்னு சொன்னார். முடி சூட்டப்படுகிற நேரம் வர தரை மட்டும் தன்னை தாழ்த்தினார். நீங்கள் தரை மட்டும் உங்களை தாழ்த்தி, தேவ சமூகத்துக்கு முன்னால் மட்டும் தாழ்த்துங்க, அவருக்கு முன்னால் மட்டும் நீங்கள் தாழ்மைப்படுங்க. எந்த மனிதனுக்கு நான் யாராக ஆக மாட்டேன், அடிமையாக மாட்டேன். எதுக்கும் நான் இணங்க மாட்டேன். இயேசுவால் மாத்திரம்தான், இயேசுவால் நான் இது முடியும் அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் நான் சொல்ல தயங்க மாட்டேன், எல்லா இடத்துலையும் சொல்ல பயப்பட மாட்டேன். ஏன்னா என் கூட இருக்கிற இயேசு அவ்வளவு பெரியவர். அந்த ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள் எவ்வளவு ஒரு வித்தியாசமாக இருக்குது. உங்களை பார்த்தோன்னே சொல்லணும், என்ன நெருக்கம் கொடுத்தாலும் இவங்க ஜோம்ன்றத நிறுத்த மாட்டாங்க. இவங்க எவ்வளவு ஜோம் எப்படி பண்ணாலும் இவங்க ஜோம்ன்றத நிறுத்த மாட்டாங்க. நான் என்னுடைய கிராமத்தில் ஒவ்வொரு வீடுகளில் நான் வாடகைக்கு இருந்தேன். அப்போ இருக்கும்போதெல்லாம் என்னையா காலி பண்ணுவாங்க, நீ ஜோம்னக்கூடாது, நீ பாட்டு பிடிக்கக்கூடாது, அதுக்கு தான் வீடு காலி பண்ணுவாங்க. நான் அப்படி தான் காலியாகி போவேன். நான் அங்கே ஜோம் பண்ணால் அவங்க தெய்வங்கள் அங்கே இருக்காதான். ஏன்? நம்ம கூட இருக்கிற இயேசு பெரியவர், என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். நீங்கள் கண்ணீரின் பாதையை உருவ கடந்து வந்திருக்கிறீர்களோ, கண்ணீரின் பாதையிலே நிற்கின்றீர்களோ, உங்கள் கூட இருக்கிற இயேசு பெரியவர் என்பதை எல்லாரும் காணும்படியாய் அவர் வைக்க வேண்டுமானால் நீங்கள் வித்தியாசமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? என்ன நெருக்கம் வந்தாலும் நீர் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என் கூட தான் நீங்கள் இருக்கீங்கப்பா, நீங்கள் என் கூட தான் இருக்கீங்க. ஒவ்வொரு நாளையும் நீங்கள் நடத்திட்டு போகிறீங்க, எல்லாரும் என்னைய பார்க்கணும், எல்லாரும் என்னைய பார்க்கணும், எல்லாரும் பார்ப்பாங்க, பார்க்கும்படியாகி வைப்பார். அப்படி தான் அந்த ஜனங்களை வித்தியாசப்படுத்தினார். எஸ்தர் என்ற அந்த பெண் அந்த அரண்மனையில் அமர்ந்திருக்கும் பொழுது அவளுடைய சிறிய தகப்பனாகிய மொர்தேகாய் சொல்கிறார், அரண்மனை வாசத்துக்கு வந்துட்டோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ, உனக்கு இந்த ராஜ்ய மேன்மை கிடைச்சிட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ. ஆனால் எஸ்தர் கோவப்படவே இல்லை. யூத ஜனங்கள் அழிய போகிறார்கள், இப்போ நமக்கு எதிராக நிறைய நம்ம அழிஞ்சிருவோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்காங்க. புரியவும் நினைக்கேன், நம்ம அழிஞ்சிரும், நம்மளை முடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. முடிக்க முடியாது. நம்ம எப்படி எழும்ப போகிறோங்கிறது அவங்களுக்கு தெரியாது. தேவ சேனைகளாய் இன்றைக்கு நல்லா குருத்தோலை பிடிச்சி படித்தோம், ஓசன்னா பாடுவோம் அப்படின்னு சொல்லி. பாஸ்ட்டு சொன்னாங்க, எலெக்ஷனுக்கு பிறகு தான் அந்த ஓசன்னா அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஓசன்னா தான். ஜெயக்குடியாகிய அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெய கம்பீரமாய் நாம் பாட போகிறோம். என் கூட இருக்கிற இயேசு நீர் பெரியவர், என்னோடு கூட இருக்கிற இயேசு நீர் பெரியவர். அந்த ஜனங்களை பார்த்து சொன்ன ஆமானே யாரை பார்த்து சொல்றாரு? இந்த ஜனங்கள் வித்தியாசமானவங்களா இருக்காங்க. இவங்கள்ட்ட என்னதெல்லாம் வித்தியாசமா இருக்கு? இவங்களுடைய பழக்கம் வழக்கம் எல்லாமே வித்தியாசம்தான். நம்முடைய எல்லா பழக்க வழக்கங்களும் வித்தியாசமா இருந்தாதான் மற்றவங்க நம்மளை பார்க்க முடியும். எல்லாரையும் போல நம்மளும் இருந்தோம்னா எப்படி பார்க்க முடியும்?
பார்க்கவே முடியாது. அதனால் அந்த வித்தியாசமானவங்களை அந்த இடத்த விட்டு எல்லையை விட்டே விரட்டணும் அப்படின்னு சொல்லி, அவங்கள அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆமான் ஒரு சதி திட்டம் போட்டார். ஆமான் ஒரு, இப்போவும் நமக்கு ஒரு சதி திட்டம் போடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவங்க வசனங்கள் வெளியே சொல்லக்கூடாது, கிறிஸ்தவங்க வெளியே போகக்கூடாது. அதிக நேரமாக வீட்டில் இருந்து கூட போய் ஜெபம்ன முடியலை. நிறைய நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள். அந்த பாதையில் என் கூட இருக்கிற இயேசுவன் யாருக்கு காமிக்க போகிறேன், என்னை சூழ இருக்கிற ஜனங்களுக்கு நான் தெரியப்படுத்த போகிறேன். எப்படி இருக்காரு, இப்படிலாம் என் கூட இயேசு இருக்காரியா, இப்படிலாம் இருக்காரு. அந்த ஜனங்களை விரட்டுவதற்குத்தான் ஆமான் ராஜா கிட்ட போய் சொல்கிறான். ராஜாவுக்கு அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. ராஜாவை நீர் அந்த ஜனங்களை இவ்வளோ ஃப்ரீயாக விட்டுருக்கிறது நியாயம் அல்ல. அதனால தான் நம்மளுக்கும் நியாயமல்ல நியாயமல்லன்னு நம்மளை அப்படியே நொறுக்குறாங்க, அப்படி நம்மளை நசுக்குறாங்க. நசுக்க நசுக்க நம்ம என்ன செய்கிறோம், பெருக போகிறோம். அழுத்த அழுத்த அந்த அழுத்தத்தினால் ஊத ஊத அந்த பந்து பலூன் வெடிச்சு அப்படி காற்று அப்படி போகும். அந்த தேவ ஆவியானவருடைய அனுகிரகம் எல்லா இடத்துக்குள்ளையும் போகணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும், தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். எஸ்தர் சொன்னா, நானும் என் தாதிமாரும் உபவாசிக்கிறோம். நேற்று நல்ல உபவாச ஜபம் நடந்தது அப்படின்னு பாஸ்டர் சொன்னாங்க. நம்ம உபவாசம் எப்படிப்பட்ட உபவாசமாக இருக்கிறது, நம்ம எப்படி உபவாசிக்கிறோம், நம்முடைய உபவாசம் எப்படிப்பட்ட உபவாசமாக இருக்கிறது. நானும் என் தாதிமாரும் உபவாசிக்கிறோம். உபவாசித்தாங்க, 127 நாட்டினுடைய சட்ட திட்டங்களை என்ன செய்துச்சு, மாறுச்சு. நம்முடைய இடத்துல நடக்கிற இந்த சட்டங்களை எவ்வளோ நேரம் இருக்கும்னு நினைக்கிங்க. நம்ம முழங்கால் தேயும் வர்ற, நம்ம கண்ணீர் தேவ சமூகத்தை கழுவும் வரை, அவருடைய பாதத்திலே நம்முடைய கண்ணீரை ஊற்றி கழுவும் வரை இந்த கிரியைகள்லாம் என்ன செய்யாது, மாறாது. அது மாறணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும், கண்ணீர் வடித்து தேவ சமூகத்தை உலுக்கணும். அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்தை உலுக்கினான். சகல ஜனங்களை பார்க்கிலும் உன்னை அவர் மேன்மையாக வைக்க வேண்டுமானால், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க வேண்டுமானால், நான் என்ன செய்யணும், என்னை ஒடுக்க வேண்டும், என்னை ஒடுக்க வேண்டும், தேவ சமூகத்தில் என் கண்ணீரை ஊற்ற வேண்டும், நான் மறைய வேண்டும், தேவ ஆவியானவர் வெளிப்பட வேண்டும், நான் நசுக்கப்பட வேண்டும், நான் ஆழத்திலே ஊன்றப்பட்ட விதையாய் இருக்க வேண்டும், நான் எழும்பி முளைத்து ஒரு ஆலமரமாய் நான் எழும்பி நின்றேன் அப்படின்னா, அந்த ஆலமரத்தின் வேர் அசையாதபடி பூமியை சார்ந்திருக்க வேண்டுமானால், தேவ சமூகத்திலே தேவனிடத்திலே உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணிக்கும் பொழுதுதான் தேவ ஆவியானவர் உங்களை கொண்டு செய்கின்ற காரியம் பயங்கரமாயிருக்கும். அதனால தான் சொல்லியிருக்காரு, நான் எந்த ஜாதியான இடத்திலும் எந்த ஜனத்தான இடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்களுக்கு நடுவிலே நான் செய்வேன், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அவர் பயங்கரமான தேவனாயிருப்பார், பராக்கிரமசாலியாயிருப்பார், பயங்கரமான தேவனாய் உன்னை கொண்டு செய்வார். நான் சொல்றேன், நான் ஒரு சத்தன வைப்பாளர், எனக்கு எந்த அட்ரஸுமே கிடையாது, என் வீட்டுக்கு ஒரு ஜபார கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் தேவனுடைய கரத்தில் என்னை வைத்து அவர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் வைத்திருக்கிறார். எந்த இடத்துக்குள்ள எத்தனை பேருக்கு மத்தியில் கர்த்தரனை கொண்டு நிறுத்தி இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என் தேவன் என் கூட இருக்கிறார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். பயங்கரமான தேவன், பயங்கரமான தேவனாய் மாத்திரமல்ல பராக்கிரமசாலியாக இருக்கிறார். நம்ம நடந்து போகும்போது கூட இருக்கிற ஒரு அசுத்தாவி அதில் நினைச்சி அப்படின்னா, ஐயோ இவ கூட இயேசு இருக்கார் சொல்லணும். ஒரு 2010 இருக்கும், எங்கள் வீட்டுக்கு ஒரு குடும்பம் ஜோமனை வந்தாங்க. அப்போ அந்த பிள்ளைக்குள்ளே இருந்து கிரியை செய்து அந்த கிரியை வெளியே போகும்போது அது சொன்னது, நான் என்ன பெருமைப்படுத்தலை, என்னுடைய இயேசுவின் நாமத்தை நான் உங்களுக்கு முன்னால் மகிமைப்படுத்துகிறேன். நீ இந்த இடத்துல இருந்தால் அப்படியே துதிச்சுக்கிட்டே இருக்கா, இந்த இடத்துல இருந்தால் நான் துதிச்சுக்கிட்டேன், விடிய விடிய துதிக்க, விடிய விடிய துதிக்க, விடிய விடிய நம்ம துதிக்கிறதுனால தான் அந்த கிருபைகள் நம்ம மேலே என்ன செய்யுது, பெருகுது, என் மேலே பெருகுது. என் கூட இருக்கிற இயேசுவை சத்துரு காண்றானா இல்லையா, சாத்தான் காணணும். நான் சொல்கிறதா தான், சத்துருவங்களை பார்க்கானா இல்லையா, சாத்தான் பார்க்கணும். சாத்தானின் செய்தியை நடுங்க வைக்கிற கிருபை யாருக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கு. சாத்தானின் சர்வ சேனைகளும் நடுங்கும்படியா அவர் என் கூட இருக்காருங்கிறத எல்லாரும் காண வேண்டும். எப்படி காண வேண்டும், எப்படி காண வேண்டும், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் அவர் வைக்க வேண்டுமானால், நீ தேவ சமூகத்திற்குள்ளாய் உன்னை ஒடுக்கி உன்னையே மறைத்து, சப்பா நீங்க என் கூட இருக்கீங்க, நீங்க என்னில வெளிப்படுறீங்க, நீங்க என் கூட தான் இருக்கீங்கிறத எல்லாரும் என்ன செய்யணும், பார்க்கணும்ப்பா,
பார்க்கணும். அப்படிப்பட்ட கிருபையை நீங்க ஏமல ஊற்றி இருக்கீங்கிறத என்னை சூழ இருக்கிற ஜனங்கள் காண வேண்டும். எஸ்தர் அந்த அப்படித்தான் சொல்லி இருப்பாங்க, இங்க போய் நானும் என் தாதிமாரும் உபவாசிக்கிறோம். நீரும் உபவாசி, உபவாசத்தை ஏற்படுத்தினார்கள், உபவாசத்தை ஏற்படுத்தினார்கள். யார் உங்களுக்கு விரோதமாக நின்று உங்க கூட நின்று உங்களை பேசி உங்க பக்கத்துல நின்று பேசிட்டு இருப்பாங்க, ஆனா உங்க போய் அங்க போய் பேசுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி விடவே மாட்டார், அப்படி விடவே மாட்டார். நம்ம கூட இருக்கிற தேவன் பெரியவருங்கிறத அவங்களே சொல்லும்படியாய் வைப்பார். யாரு நம்ம கிட்ட நின்று நம்மளை பற்றி பேசினாங்களா, நம்ம சத்ருவையே பேசும்படி வைப்பார். இவன் கூட, இவ கூட இருக்கிற இயேசு பெரியவர், இவளோடு கூட இருக்கிற இயேசு பெரியவர், அவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். இந்த எஸ்தரோடு இருந்த இயேசுவை அந்த அவளுடைய சித்தப்பா அப்படிங்கிற பேரில் இருந்த மொர்தெகாய் கூட முதல்ல காணல, அப்படிதானே அவர் கூட சொன்னார், உனக்கு இந்த ராஜ மேன்மை கிடைச்சிருக்கிறது இமகளே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ. அந்த எஸ்தர் திரும்பி ஒரு வார்த்தை பேசினதா, ஏன் பைபிள் இல்லை, உங்கள் பைபிள் இருக்கா, இருக்கா இல்லை, யார் பைபிளும் இல்லை, எல்லாரும் ஒரே வேதத்தை வைத்திருக்கிறோம். இந்த வேதத்தில் நானும் வாசித்தேன், எஸ்தர் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்களா, ஒன்றுமே சொல்லலை. நானும் என் தாதிமாரும் உபவாசிக்கிறோம், நானும் என் தாதிமாரும் உபவாசிக்கிறோம். உபவாசத்தை மட்டும்தான் நீங்கள் நடத்தணும், மற்றது யார் பார்த்துக்கிடுவா, தேவன் பார்த்துக்கிடுவார். அவர் எல்லா காரியத்தையும் பார்த்துக்கிடுவார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் யார் கூட இருக்காரு, என் கூட இருக்காரு. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் என் கூட இருக்காரு. ஏசாயா 42:16 நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் எப்படி நம்மளை நடத்துகிறாரு அப்படின்னா, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளை அவளை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையாக்குமே. இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இப்படிதான் நடத்துவார். நாம ஒன்றும் தெரியாம, எனக்கு இது தெரியும் ஏசப்பா, எனக்கு அது தெரியும் ஏசப்பா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீர் மாத்திரம்தான்ப்பா தெரியும், நீர் மாத்திரம்தான் தெரியும். அப்பதான் அவர் நம்மளை நடத்துவார். நீர் மாத்திரம் போதும், நீர் தான் எனக்கு எல்லாம், நீரே எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம நிற்கும்போது தான், குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளை அவளை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த வார்த்தையை நீங்கள் அப்படி எழுதி அச்சடித்து வச்சுக்கிடுங்க, ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் பெட்ரூமில், நீங்கள் எங்கெல்லாம் நடமாடுறீங்களோ அந்த இடத்துலலாம் வச்சுக்கிடுங்க. என்னை நீங்கள் அறியாத வழியில் நீர் தான் நடத்த முடியும், என்னை நீர் தான் நடத்தி கொண்டு போக முடியும், நான் போகிற பாதை எனக்கு தெரியாதப்பா. அறியாத வழிகளில் அவர் நடத்துவார். இருளாக இருக்கிற எல்லா பாதையும் அவர் நமக்கு எப்படி ஆக்கி விடுவார், வெளிச்சமாக்கி விடுவார். நான் இருளுக்குள்ளே இருக்கேன், என்னுடைய பிரச்சனை இவ்வளோ இருளாக இருக்கு, இவ்வளோ பெரிய பாதையில் நான் எப்படி போவேன், அவர் நடத்துவார், அவர் நடத்துவார். அவர் போதுமானவராக இருப்பார், அவர் தான் உங்களுக்கு போதுமானவர். அவருடைய கரத்திற்குள்ளே நீங்கள் அப்படியே கொடுத்துடணும். ஏசப்பா என்ன உங்கள் கையில் தாரேன், நீங்கள் நடத்துங்க, என்ன உங்கள் கையில் தாரேன். ஒரு பாதை தெரியாமல் நிற்கும்போது அந்த பாதையை அவர் காண்பிப்பார், இந்த பாதையை இப்படி திரும்பிப்போ, இப்படிப்போ, ஏன் நான் அவருடைய கையில் என்னை கொடுத்துருக்கேன், உம்முடைய கைகளில் என்னை நான் தந்திருக்கிறேன். இசப்பா நீர் என்னை நடத்தும், நீர் எனக்கு போதுமானவர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நிறைய நேரங்களில் பாதை தெரியாதபடி நாம் இருப்போம். நான் சொல்கிறேன்னே, என்னுடைய கணவன் கரெக்டாக, நாங்கள் 11:30 ஜோ பண்ணிட்டு படுத்திருக்கோம், 1:20 அவங்களுடைய மரணம், நான் மட்டும்தான் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஜோ முடியா அப்படின்னாங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அப்படி டிக் டிக் அப்படின்னு இருந்தது எனக்கு. நிச்சய என்ன சொன்னேன், அர்ப்பணிச்சிருங்க ஆண்டுடைய கரத்தில், அர்ப்பணிச்சிருங்க. அவங்க எங்கள் வீட்டுக்காரங்க அப்படி முழங்கால் நின்னாங்க, நான் ஜோமன் எங்கள் வீட்டுக்காரர், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு சொன்னாங்க. அவளுடைய மரணம் அப்படியே கீழே அப்படியே சரிஞ்சிட்டாங்க, அப்படியே என்னை பிடிச்சாங்க, அப்படியே சரிஞ்சிட்டாங்க. ஆண்டு சொன்னார், என் அருமை மகளை பார்த்தியா, நீ உன் கணவன் எவ்வளோ அன்பாக இருந்தீங்க, கண்மூடி முழிக்கிறவர்கள் அந்த ஜீவன் போயிட்டுலா, மண்ணுக்கு மண்ணா புழுதிக்கு புளியாக போயிட்டான்னு இப்போ நான் செய்கிறான். ஏசப்பா நான் உங்களை நேசிக்கேன், நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா நான் உங்களை நேசிக்கேன், நீர் மாத்திரம்தான் எனக்கு, நீர் மாத்திரம்தான். அதுக்கப்புறம் தான் காலையில் அதிகாலையில் எல்லோரும் வந்தாங்க, என்னாச்சு நேர்த்தானே ரெண்டு பேரும் வண்டியில் வந்தாங்க. அப்படி தான் நம்முடைய ஜீவன் இருக்கு, காலையில் மலர்ந்து மாலையில் வாடி போக, ஒரு பூவுக்கு ஒப்பாக ஒரு புல்லுக்கு ஒப்பாக தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. நம்ம எப்படி அர்ப்பணிக்கும் அவனுடைய கரத்தில், என்னுடைய கரத்திலே நான் தந்து விடுகிறேன் ஏசப்பா. எத்தனையோ மரணங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் 2 வருஷத்தில் 4 மரணத்தை நான் சந்திச்சிருக்கேன். 2021 ஜனவரி 1 என் மகனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது, 5 அந்த குழந்தை இறந்து போயிட்டு. அப்போ தான் குழந்தைகளுக்காக எவ்வளோ நேரம் ஜோமணுன்னு என்னை அர்ப்பணிச்சேன், ஒரு 5 நிமிஷம் ஏசப்பா கர்ப்பத்தில் இருக்கிற கனிகளுக்காக ஜோமிடுறேன், சின்ன பிள்ளைகளுக்காக ஜோமிடுறேன், அவ்வளோதான் என் ஜெபம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி பாருங்கள், 1/2 மணி நேரம் அந்த குழந்தைகளுக்காக நான் அழுறேன்,
அந்த குழந்தைகளுடைய வார்டுக்குள்ளே நான் போகும்போது எல்லாரும் சொன்னாங்க, ஜோமனி நான் குழந்தைய கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி. அந்த வார்டுக்குள்ளே போகும்போது அவ்வளோ குழந்தைகளுக்கு அந்த டியூப், மூக்கில் டியூப், கையில் டியூப், அந்த குழந்தைகளை பார்க்கும்போது எனக்கு அப்படி அழுக வந்துச்சு. இன்றைக்கி நான் அத்தை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சின்ன பிள்ளைகளுக்காக நான் அழ முடியுது. அந்த பாதையில் போகும்போது என்னுடைய கணவரை நான் இழந்தேன். இப்போ எல்லோரும் வந்து என்கிட்ட கேட்டாங்க, மூணாவது நாள் நான் சத்தமாக காலையில் அதிகாலையில் பாட்டு படிக்கும்போது இந்த ஊரில் உள்ளவங்கெல்லாம் கேட்டாங்க, எப்படி பாட்டு படிக்க, எப்படி ஏசு ஏசுனிட்டு இருப்பியா, ஏன் இப்படி நடந்துச்சு. நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா, இந்த நாட்களில் வெளியே போயிட்டு இருக்கும்போது எங்கேயோ ஒரு வீதியில், அல்ல நான் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது எங்கேயோ வீதியில் இறந்துட்டாங்கன்னா அவங்க பாடி எனக்கு கிடச்சிருக்காது, என் ஏசு என் கூட இருக்கார், அதனால தான் வீட்டில் மரணம் நடந்துச்சு. 2022 ஜூலை மாதம் எங்கள் மாமியார் திடீர்னு ப்ரேயர் பண்ணிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கச்சில திடீர்னு இறந்து போயிட்டாங்க. எங்கள் அத்தை என்கிட்ட சொன்னாங்க, நீ ஊழியக்காரியெல்லாம் என் தலையில் கையை வச்சு ஜோம்னு. அவங்க சொன்னாங்க, படுக்கையில் படுக்க மாட்டீங்கத்த அப்படின்னு, படுக்கையில் படுக்கல. 2022 நவம்பர் 10 என் தங்கை திடீர்னு ஒரு மரணம். ஆனால் இத்தனை மரணத்திலும் இத்தனை பேர் என்னை விட்டு போயிட்டாலும் என் ஏசு யாருக்கிட்டையுமே என்னை விட்டு கொடுக்கல பாருங்களேன், அதுதான் என்னுடைய தேவன். இத்தனை மரணத்திலையும் இத்தனை மரணத்தில் சோர்ந்து போயிருக்கிற வேலையிலெல்லாம் என் தேவன் என்னை தூக்கி நிறுத்தினார், தூக்கி நிறுத்தினார். இப்போ யாரும் கேட்டால் நீங்கள் யாரெல்லாம் இருக்கீங்க, நானும் என் தேவனும், நானும் என் தேவனும், நானும் என் இயேசுவும். யாரெல்லாம் வருவீங்க, நானும் என் இயேசுவும். இந்த நாட்களில் நான் ரொம்ப ரிட்டையர்டாகி கொஞ்சம் சோர்வாக இருந்த வேலையில் அருமையான தம்பி சம்பத்குமார் வந்து, அக்கா நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு. ஆனால் இந்த வருஷத்தில் ஆண்டவர் என் கூட பேசினார், மகளே நான் மதுரை பட்டணத்தில் உன்னை கொண்டு கலக்க போகிறேன். நான் நினச்சே பார்க்கல, மதுரைப்பட்டினத்தில் இத்தனை இடத்துக்குள்ள இப்படி வந்து. நான் ஆரம்ப நாட்கள் 1999 நான் வெளியே வெளியே மெசேஜுக்கு போகிறேன். அதுக்கு முன்னால் நான் ஒரு சத்தமாக கூட சர்ச்சில் பைபிள் வாசித்தா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கோபம் வரும், உபவாசம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் கர்த்தர் என்னை பயன்படுத்தி வருகிறார். இப்போது இந்த வருஷம் எங்கூட பேசினார், மதுரை பட்டணத்தில் உன்னை கொண்டு நான் கலக்குவேன் அப்படின்னு சொன்னேன். எப்படி கலக்க போகிறார் அவர் அப்படின்னு நினச்சி, எப்படி கலக்கிறார் பார்த்தீங்களா, அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். எல்லாரும் சொல்கிறீங்க, நான் மட்டும்தான் சொல்கிறேன் என் கூட இருக்கார் அப்படின்னு சொல்லி. யார் வாயிலையாவது என்னோடு நீ வருதான்னு பார்க்க, யார் வாயிலும் இன்னும் வரல, யார் கூட இருக்காரு, ஏன் கூட இருக்காருன்னு சொல்லுங்க, மாறு தட்டி சொல்லுங்க, ஏன் கூட இருக்கிற இயேசு பெரியவர், என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர், என்னோடு கூட இருக்கிற இயேசு பெரியவர், அவர் என்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அதனால நான் சொல்லியிருக்காரு, எந்த ஜாதி கிட்டையும் செய்ய மாட்டேன், உன் சொந்த ஜனங்களுக்கு நடுவிலே உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இன்னைக்கு என்ன கொண்டு செய்கிறாருங்க, அப்படிப்பட்ட பயங்கரத்தை என்னை கொண்டு செய்கிறார். அவர் என்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். எரேமியா 31 நினைக்கிறேன், எரேமியா 31 எடுத்து வாசிங்க. அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் நமக்கு எதிராக தான் வருவாங்க. அவர்கள் எனக்கு இந்த வருஷம் எனக்கு கொடுத்த வார்த்தை, எனக்கு ஆண்டவர் என் கூட பேசின வார்த்தை தான், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை மேற்கொள்ளவே முடியாது, உன்னை மேற்கொள்ளவே முடியாது. ஏன், நான் உன் கூட இருக்கேன், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன் கூட இருக்கேன். உன்னுடனே இருக்கிறார். யாரோட இருக்காரு இப்போ சொல்லுவீங்களா, நம்ம உடனே சொல்லுவீங்களா, உன்னுடனே, உன்னுடனே, என்னுடனே, என்னுடனே இருக்கிறார், என் கூட இருக்கார். என் கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நீங்க அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க, என் கூட நீர் இருக்கிறீர், இதை செய்வீர், இதை செய்தீர், இன்னும் செய்ய போகிறீர். அவர் செய்தாரு, செய்துகிட்டு இருக்காரு, இன்னும் என்னையை கொண்டு செய்ய போகிறார். என்னையை கொண்டு எப்படி செய்வாரு, செய்துகிட்டே இருப்பார். பயங்கரமான தேவனாய் இருக்கிறார். நேற்று நான் என் தம்பி மனைவியோட பேசிட்டு இருக்கச்சுல சொன்னேன், முந்தா நாள் நான் கோயம்புத்தூர், 2-3 கோயம்புத்தூர்ல இருந்தேன். அப்பவும் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், என் ஜீவன் ஒழியும் வரை, நான் முடியும் வர நான் அவருக்காக தான் ஓடுவேன், அவருக்காக தான் ஓடுவேன். முத்தீர் வயது வரை என்னை தாங்குவேன் என்று என் தேவன் சொல்லி இருக்கிறார். அந்த முத்தீர் வயது வரை என்னுடைய நேர் முழங்கால் நிற்கணும், அதான் என்னுடைய சவால். என்னுடைய முழங்கால நான் நிற்கணும், ஜனங்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நான் நிற்கணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் எப்படி நிற்கணும் அப்படின்னு. எஸ்தரை போல ஒரு மறைவிடத்தை தேடி, என்ன ஒரு ராஜ்ய மேன்மையிலே நான் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திலே நான் அமர்ந்து இருந்தாலும், நான் எப்படி தான் நிற்பேன், முழங்காலில் நிற்பேன். இப்போ நிறைய பேருக்கு முழங்கால் உண முடியலை, உங்கள் முழங்கால் தேவனுக்கு முன்னாக முடங்க வேண்டும். முழங்கால்கள் யாவும் முடங்கும் என்று சொல்கிறார். உன் முழங்கால் முடங்க வேண்டும், தேவ சமூகத்திலே நீ வடிக்கிற கண்ணீர் தெரிய வேண்டும். உன் முக்காடுகளுக்கு நடுவிலே உன் கண்ணீர் வடிந்திருப்பது அவர் பார்த்து உன்னை துடைக்க வேண்டும்.
அவர் பார்த்து துடைக்க வேண்டும். இப்போ இந்த நாலு மரணங்களையும் சொன்னேன், இந்த நாலு மரணத்தையும் நான் கடந்து வந்ததினால் அந்த பாடுகளின் நடுவிலே கடந்து செல்கிறவர்களோடு நான் பேச முடியும், நான் பேச முடியுது. இயேசு கிறிஸ்து மனிதனானார் மனிதனோடு பேச. அந்த பாதைகளை நம்ம கடந்து வந்ததுனால தான் அந்த பாதைகளில் உள்ளவங்க கிட்ட பேச முடியுது. எப்படி நடக்கீங்க, எப்படி இருக்கீங்க, இயேசு என் கூட இருக்கார். வேற யாராலும் இப்படி நடக்க முடியாது, ஏன், ஏசு நம்ம கூட இல்லை அப்படின்னா. ஏசு நம்ம பரிதாபமாக பார்க்கீங்களோ, இத்தனை மரணத்தை சந்திச்சுட்டுங்க வந்து சவால் விட்டுறேன்னு கேட்கீங்களோ, இல்லை. எத்தனையோ பேர மரணத்தின் விளிம்பில் இருந்த எத்தனையோ பேர என்னை கொண்டு தேவன் செய்தார் அப்படி எழுப்பியிருக்கார். முடிஞ்சாங்க அப்படிங்கிற காரியத்தில் தேவன் என்னை கொண்டு எழுப்பியிருக்கிறார். ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்கு ஒரு பக்கத்தில், இப்போ எங்களுக்கு கிராமம் தான் அந்த பக்கம், நல்ல கிராமம், திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கேன்னா நல்ல கிராமம். எங்கள் வீட்டுக்கு ஒரு டொயோட்டா வண்டியில் ஒரு ஆள் குடும்பத்தார் வருவாங்க அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். இப்போ எனக்கு இடுப்பில் தண்ணி குடம் வச்சுலாம் சரியாக போக தெரியாது, எடுத்துகிட்டு வர தெரியாது. இப்போ ஒரு வாழை தோட்டத்தில் எல்லோரும் தண்ணி எடுக்க போகிறாங்கன்னு நானும் செருப்பை போட்டு போனேன். ஆண்டவர் என்கிட்ட பேசினார், மகளே உன் வீட்டுக்கு இப்போ ஒரு குடும்பத்தார் வருவாங்க, நீ சொல்கிற, நீ தண்ணிக்கு போறிய அப்படின்னு சொன்னேன். இப்படிலாம் இயேசு பேசுவார், அவங்ககிட்ட பேசுவார். நீங்கள் பேசி பாருங்கள், ஏசப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் அப்படி சொல்லி பாருங்கள், அவர் நம்ம கூட பேசுவார். நான் உள்ளே போகிறேன், என் காலில் செருப்போட அப்படி ஒரு முள் குத்திட்டு, அப்போது அங்கே உள்ளவங்க எல்லோரும் தண்ணி எடுத்துட்டு நிற்கிறவங்க எல்லோரும் ஓடி வந்துட்டாங்க. வந்து அந்த முள்ளெல்லாம் எடுத்து ரத்தம் அப்படி வருது. இப்போ ஆண்டர் என்கிட்ட நீ வேகமாக வீட்டுக்குள்ளே போ அப்படின்னா, நான் வேகமாக வீட்டுக்குள்ளே வாசலில் வந்து நிற்கேன், ஒரு வண்டி வந்துச்சு. ஆண்டர் எப்படி ஒரு வண்டி காமிச்சாரோ அதில், அதில் ஒரு அம்மாவை சேரில் வச்சு தூக்கிக்கிட்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக இவங்களால் நடக்க முடியலை, பேச முடியலை. அப்போ எப்படி வந்தீங்க அப்படின்னா, உங்களை குறித்து கேள்விப்பட்டோம், உங்கள் கூட இயேசு இருந்து பெரிய காரியத்தை செய்கிறாருன்னு கேள்விப்பட்டோம், அதனால் வந்தோம் அப்படின்னு. அப்போ நான் அந்த தண்ணியை அப்படி இப்படி தொடச்சிட்டு இப்படி விட்டேன்டா, அந்த அம்மாவுக்கு எழும்ப முடியாது, அம்மா சேரில் வாசலில் வச்சுருக்கு, குடு 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 குடுன்னு எழும்பி ஓடிட்டாங்க. என்ன பட்டுச்சு, தண்ணி, தண்ணியாக பட்டுச்சு, அவருடைய ரத்தம், அவருடைய ரத்தம். இன்றைக்கி நீங்கள் கொண்டு போகிற அந்த ரத்தம் எல்லாவற்றையும் கலக்க வேண்டும். இல்லாதவைகளில் இருந்து இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவனுடைய ரத்தம் அந்த எல்லையை கலக்க வேண்டும். திரும்ப என் வீட்டுக்குள்ளே அப்படி அப்படி ஓடி வந்து அங்கே பின்னால் நின்னாங்க. அவங்க தலையில் நான் கையை வச்சு ஜோம் பண்ணேன், ரத்தமாக வாயிலிருந்து வந்துச்சு. ஆண்டர் சொன்னார், அப்போது அந்த அம்மாவுக்குள்ளே இருந்த அந்த கிரியை வாயை திறந்து அறிக்கிட்டுச்சு. அவங்க மகன் கூட வந்த எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியம். அந்த கிரியைகளுக்கு அந்த குடும்பம் அடிமையானதுனால், அந்த பொல்லாப்புக்கு அவங்க அடிமையானதுனால் அந்த அம்மா அப்படி இதாயிட்டாங்க. ரத்தம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆண்டர் சொன்னார், நைக்கு நைட்டு 9:30 இறந்து போயிடுவான்னு சொல்லிடு. தம் பிள்ளைகளை கண்டிக்காததுனால இந்த பாடுகள் இந்த தாய்க்கு. நானும் தைரியமாக சொல்லிட்டேன், 9:30 இவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் பயம்தான், ஆனால் ஏசப்பா சொல்கிறத நம்ம என்ன செய்யணும், சொல்லியே ஆகணும். நான் இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு முன்னால் சவால் விட்டு சொல்கிறேன், இன்னும் தாழ்மைப்படுங்கள், இன்னும் தாழ்மைப்படுங்கள். உங்கள் இருதயத்தை அவருடைய சமூகத்தில் உடைத்து ஊற்றுங்கள். உங்கள் சமூகத்தில் நான் வந்திருக்கேன்ப்பா, என்னை நீங்கள் பாருங்கள், நான் வெளியே வேணா டீக்காக ட்ரெஸ் பண்ணி தோரணையாக இருக்கேன், ஆனால் என் இருதயம் உமக்கு மாத்திரம்தான் தெரியும், உமக்கு மாத்திரம்தான் தெரியும், என் கண்ணீர் உமக்கு மாத்திரம்தான் தெரியும். நான் எத்தனையோ இடங்களில் அவமானப்பட்டிருக்கேன் ஈசப்பா, அந்த அவமானத்துலலாம் என் கூட தான் நீங்கள் வந்தீங்க. நான் கரெக்டாக அந்த அம்மாவை பார்த்து, அந்த மகனை பார்த்து சொன்னேன், தம்பி நீங்கள் பண்ண அநியாயம் அக்கிரமத்தை உங்கள் அம்மா தண்டிக்காததுனால இந்த இடத்துல இப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஆயிடுச்சு. அடுத்த நாள் ராத்திரி 9:00, எங்கள் வீட்டில் இன்றைக்கி ராத்திரி மட்டும் இருக்கேன் அப்படின்னாங்க. வேண்டாம், நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க, கூப்பிட்டு போயிருங்க. 9:30, 10 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் அம்மா இருந்து போயிட்டாங்க. நான் சொல்லலை, ஆண்டர் சொன்னார். இப்படி எத்தனையோ காரியங்களை எச்சரிப்பதற்குத்தான் அந்த பகுதியில் என்னை வச்சுருக்கார். நான் யாருன்னே தெரியாது, எனக்கு அட்ரஸே கிடையாது. இப்போ தான் தம்பி கூட அந்த திருவசன ஊழியத்தை அட்ரஸ் ஆக்குறதுக்கு என்னை அட்ரஸாக கொண்டு வந்திருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அட்ரஸ், அட்ரஸ் எனக்கு இருக்குங்கிறத ஆண்டர் கொண்டு வந்திருக்கார் அந்த இடத்துக்கு. எத்தனையோ இடங்களுக்கு போகும் பொழுதெல்லாம் என் தேவன் என் கூட வர்றத சூழ இருக்கிறவங்க பார்ப்பாங்க. நான் அந்த இயேசு அழைக்கிறாருக்கு நல்லா நாங்கள் மெசேஜுக்கு வரும்போது அங்கே இருக்கிற அந்த கிரியைகள் நம்மளை பார்த்து சொல்லணும், ஐயோ உன் கூட வாராரே, உன் கூட வாராரே. யார் வாரா, யார் வரா, ஏசு வரார். உன் கூட வாராரே, எரிக்கிறவரோட வாரா, எரிக்கிறவரோட வாரா. இந்த பேய் பிசாசை விரட்டுறதுனால எனக்குள்ள ஒரு பெரிய வல்லமை இருக்குங்கல்ல, என் கூட இருக்கிற இயேசு அத்துணை வல்லமை நிறைந்தவர், சர்வத்தையும் அடக்குபவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். அவர் ஆமென்றும் ஆமீன் என்றும் சொல்லுகிறார். அவருடைய பிள்ளைகளையும் ஆமென்றும் ஆமீன் என்றும் சொல்ல வைப்பார். நான் ஒரு சாட்சியை சொல்றேன் பாருங்களேன், இந்த வேதத்தின் வசனங்கள் அத்தனையும் உண்மைங்க. பொய்யின்னு யாராவது சொல்ல முடியுமா?
இந்த வேதத்தை கையில் வச்சிருக்கிற நாம யாராவது பொய்யின்னு சொல்ல முடியுமா? முடியாது. 2004 எனக்கு இந்த சாட்சி மட்டும் கட்டாயம் சொல்லாமல் இருக்கவே முடியாது. 2004 நானும் என் மகளுமே மறைத்திருக்க வேண்டும். நான் அப்போ கோயம்புத்தூரில் ஒரு சர்ச்சில் பேசுறதுக்கு வந்திருந்தேன். ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் மூணார் எஸ்டேட் போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படி போயிட்டே இருந்தோம். நான் வந்து ரொம்ப ரசிக்கிறது இயற்கை, ரொம்ப ரசிப்பேன். அப்போ நான் தினமும் சும்மா அப்படி காலையிலே வாக்கிங்லாம் போகும்போது ஒரு காட்டு பூ இருந்தால் கூட அந்த பூவை பறிப்பேன். நான் அந்த கலரில் சாரி கட்டியிருந்து அந்த பூவை வச்சு பார்ப்பேன். இசப்பா, சாலமோன் ராஜா கூட அப்படி போடலை ட்ரெஸ்ஸு, ஆனால் நான் போட்டிருக்கேனே இந்த ட்ரெஸ்ஸு. அந்த பூ கலரில் சேலையை எடுத்துக்கிட்டு சொன்னால் அது போட்டிருக்கமே தானே அர்த்தம். அந்த பூவை பறித்து அந்த கலரில் என்ன சாரி இருக்கோ அந்த சாரியை கட்டுவேன், கட்டிட்டு சொல்லுவேன். எங்கள் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, சாலமோன் ராஜா கூட இப்படிப்பட்ட இதை போட்டதில்லை, ஆடைகளை உடுத்தினதில்லை, ஆனால் காட்டு புஷ்பத்தை உடுத்து விற்கிற தேவன் எங்களை உடுத்து விற்பார். இயேசுங்கிற வார்த்தையை சொல்ல முடியாத இடத்துல இப்படிலாம் போய் சொல்லிடுவேன். அப்படி நான் சொல்லும்போது அந்த மூணார் போக போக கேளுங்க, அப்படிப்பட்ட தேவன் என் கூட இருக்கார் அப்படின்னு சொல்லி நான் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு முஸ்லீம் டிரைவரோட நாங்கள் காரில் போனோம், அந்த குடும்பத்தார் எல்லோரும். அப்போ போகும்போது யானை நிற்கும் அப்படி எல்லாம் பேசுனாங்க. அப்போ நாங்கள் போன பாதை சரியாக போகலை, சரியாக ராத்திரி 11:40, இப்போ இங்கே 11:50 அப்படி நாங்கள் போனோம். திரும்ப பாதை தெரியாமல் அப்படியே போய்கிட்டே இருக்கோம் காட்டுக்குள்ளே. அப்போ அங்கே சைரன் வச்சு ஒரு வண்டி வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, நீங்கள் காட்டுக்குள்ளே புலிகள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் போகிறீங்க, அதனால் நீங்கள் இப்படி திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் திரும்பி வரோம். திக் திக் இரவு தான், நான் இப்பவும் சொல்கிற அது காரியம். அப்படி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஒரு காட்டு யானை, ரெண்டு யானை, ஆண் யானையும் பெண் யானையும் அப்படி நிற்கி 12:40, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. எல்லோரும் சொல்கிறாங்க, அந்த முஸ்லீம் டிரைவர் சொல்கிறாரு, ஐயோ எல்லா முடிஞ்சோம் அப்படின்னு சொல்லி. உள்ளே இருக்கிற ஒரு வேலைக்கார அக்கா, அந்த அக்கா சொல்கிறாங்க, அவங்க பேர் சலோமி, அவங்க சொல்கிறாங்க, ஈசப்பா நாங்கள் தான் தப்பு செய்தோம், இப்படி ஊழியக்கார மகா வந்திருக்கல, என்னமோ ஊழியக்காரங்களாம் தப்பே செய்யாத மாதிரி யோசித்து பாருங்க. யா இசப்பா அப்படின்னு அவங்க எல்லாரும், இக்கா யானை ஓடி வருமோ, யானை வண்டியை மிதிக்குமோ, என் மகா பக்கத்தில் அப்போ 9th பிடிக்கா, ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு நீ படிக்கா, பக்கத்தில் உள்ளவங்களாம் எல்லாரும் சாக போடுறோம், நீ ஸ்தோத்திர பலி நீ படிக்கிய அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன், எல்லாரும் செத்தாலும் என் பைபிள் மட்டும் நான் என் எலும்பை மட்டும் காமிக்கும், ஆனால் நம்ம சாக போகிறதில்ல அப்படின்னு. உடனே எனக்கும் என்ன செய்யணும் கொஞ்சம் பயம்தான். 104 சங்கீதத்தை எடுங்களேன், அதில் ஒரு வசனத்தை யாராவது தெரிஞ்சவங்க வாசிக்க முடியுமா நான் சொல்கிற வசனம் என்ன அப்படின்னு. 104 சங்கீதத்தில் நான் அப்போ கொண்டு போன 2004 வச்சுருந்த பைபிளை நான் குறித்து வச்சுருக்கேன். அந்த வசனத்தை நான் வாசிக்கேன், ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்கீங்களான்னு பார்ப்போம். 20 வசனம், நீர் இருளை கட்டளை இடுகிறீர், அப் ராக்காலம் ஆகும், அதிலே காட்டு ஜீவன்களும் நடமாடும். இருளை கட்டளை இட்டு அது காட்டு ஜீவன்கள் நடமாடுற நேரம்தான். இந்த வீட்டு ஜீவன்கள் அங்கே போய் நடமாட்டோன்னா யார் என்ன செய்ய முடியும்? ஆனாலும் நான் கூப்பிட்டேன், யார், என் கூட இருக்கிற இயேசு நீர் பெரியவர்ப்பா. அப்போது அந்த காட்டு விலங்கு அப்படி ஆண் யானை பெண் யானைக்கு உதவி செய்து அந்த மரத்துக்கு ஒப்பை தாத்து கொடுக்கு. அப்போ நான் சொல்கிறேன், அவர் இருளை கட்டளையிட்டா சகல காட்டு விலங்குகள் நடமாடுற நேரம், நம்ம வீட்டு விலங்குகள் ஏன் வந்தோம், தப்பு தானே? இப்போ நான் சொல்லிட்டு சொன்னேன், அந்த முஸ்லீம் டிரைவர் சொன்னார், உண்மையாக போய்யா, உண்மை தானே, உண்மை தான். நீங்கள் நல்லா அந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையும் அது கூட இணைச்சிருங்க. நான் வீட்டு விலங்கு வீட்டில் கிடக்கணும், ஆனால் நான் வந்துட்டேன் இசப்பா அந்த இடத்துக்கு. இப்போ நான் சொன்னேன், எல்லோரும் சொன்னாங்க வந்துடுவான். அப்போ நான் சொன்னேன், ஏன்னா ரொம்ப வளர்த்தி பார்த்தீங்களா, எனக்கு ஒன்றுமே தட்டாது, நான் ரொம்ப வளர்த்திங்கிறதுனால எனக்கு எதுவுமே தட்டாது. நல்லா அந்த காருக்குள்ளே எழுமின்னு இந்த பைபிள் அப்படி வச்சுட்டு சொன்னேன், இசப்பா என் கூட இருக்கிற இயேசு நீ இருங்க, என் கூட இருக்கிறீர். அப்போ எல்லாத்தையும் நீ சொன்ன மாதிரி யானை ஓடி வரும், யான் நீ சொன்ன மாதிரி காரை மிதிக்க வரும், ஆனாலும் ஒன்றும் சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்லி முடித்தேன். முடிச்சிட்டு சொன்னேன், ஏசப்பா அந்த யானைகள் ஓடி வர்றதை இவங்க எல்லாரும் பார்க்கணும், நான் ஜபிக்கும்போது அந்த யானை அப்படி நிற்கிறதையும் இவங்க பார்க்கணும், என் கூட நீங்கள் என் கூட இருக்கிற இயேசு பெரியவர், என்னோட இருக்கிற இயேசு பெரியவர். நான் சொன்னேன், ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே நீ நான் சொல்லலைங்க, என்ன சொன்னேன் தெரியுமா, தானியேலின் தேவனாய் நீர் இருந்தீருப்பா, இப்போது வசந்தியின் தேவனாய் இங்கே நிற்கிறீர் என் கூட அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால் அந்த யானையை நான் அப்படி கட்டினேன் பாருங்களேன். ஒரு யானை, ரெண்டு யானையும் வந்துச்சு, ஒரு யானை ரெண்டு காலையும் தூக்கிட்டு சர்க்கஸில் நிற்கும்ல அப்படி எங்கள் கார் முன்னால் நின்றுச்சு. அந்த முஸ்லீம் டிரைவர் இயேசு ஏற்றுக்கொண்டார். அவர் சொன்னார், உங்கள் கூட இருக்கிற இயேசு பெரியவர். நான் சொன்னேன், எங்கள் பைபிளில் எங்கள் வேதத்தில் தானியேல்னு ஒரு மனுஷன் இருக்கான், அந்த மனுஷனை செய்யாத குற்றத்துக்கு சிங்கக்கவியில் போட்டாங்க, அந்த மனுஷன் ஜெபம் பண்ணான், அவனுடைய சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தார். அவன் கூட இருந்த ராஜா அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார்.
தப்புவிப்பார். நீ தான் முதல்ல சொல்றாங்க, நீங்க பாருங்களே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். அதிகாலையில தான் வந்து சொல்றான், துயர சத்தமாய் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? அவர் சொல்றாரா? ஆமா இருந்தார். நான் அந்த இடத்துல சொன்னேன். அப்ப அந்த முஸ்லீம் டிரைவர் சொன்னார், யானை பள்ளத்துல இறங்காது, மேட்டில் தான் ஏறணும் அப்படின்னு. அப்ப இப்ப என்ன செய்யணும் நீங்க? அது பள்ளத்துல இறங்கணும். அப்ப நான் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், அந்த தானியேலின் தேவன் என் கூட இப்ப இருக்கார். இப்ப யாருடைய தேவனா உங்களுக்கு காமிக்க போறேன்? வசந்தியின் தேவனாய் காமிக்க போறேன். ஏசப்ப அந்த யானைகள் ரெண்டு அப்படி பள்ளத்துல இறங்கட்டு, அது இறங்காதுங்க அப்படின்னார். அது இறங்காதுங்க அப்படின்னார். அது இறங்குச்சு. எப்படி இறங்குச்சு? ரெண்டும் அப்படி அல்லறிச்சு. யானை புளிரும்ங்கிறது நான் அன்னைக்கு தான் கேட்டிருக்கேன், 2004 நவம்பர் 11 தேதி நான் கேட்டிருக்கேன். ரெண்டும் அப்படி யானை புளிர்ந்து அப்படி பிளிருச்சு. அப்போ நான் சென்னை, இது என்ன சொல்லிட்டு போகுது தெரியுமா? என்ன சொல்லியிருக்கோம் நீங்கள் சொல்லுங்களேன். என்ன சொல்லியிருக்கோம்? அல்லே இல்லையாலும் சொல்லலை. உன் தேவன் பெரியவர், உன்னுடைய தேவன் பெரியவர், உன்னுடைய தேவன் பெரியவர் அப்படின்னு சாட்சிட்டுச்சு. புரியுதா? உங்களுடைய தேவனை பெரியவராய் நீங்கள் எப்படி காமிக்க போறீங்க? அவர் பெரியவராய் உங்க கூட இருக்காரா? அதை நீங்க சவால் விட முடியுமா? நான் உங்களுக்கு முன்னால சவால் விடுறேன், எங்கனாலும் போகலாம். என்னுடைய தேவன் பெரியவர்ங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம்? காமிக்க போறோம். பெரிய தேவனை எல்லாருக்கும் முன்னாக காண்பிக்கும்படியால் நம்ம தரை மட்டுமாய் நம்ம தாழ்த்த போறோம். தாழ்த்துவோமா? பரலோகத்தின் நல்ல தகப்பனே, மறுபடியும் இந்த வேலைக்காய் நான் நன்றி சொல்கிறேன் அப்பா. உன்னுடைய பிள்ளை இந்த ஆலயத்திலேயும் ஆராதித்தோமே ஏசப்பா. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, நீர் ஈசாக்கோடு எப்படி இருந்தீர் என்று சொல்லி ஜனங்கள் கண்டார்கள் அப்பா, கண்டார்கள் சுவாமி. இப்பொழுதும் கூட கர்த்தாவே நாங்கள் தியானித்தோம், எஸ்தருடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அந்த 127 நாட்டின் சட்டங்களையே மாற்றினது உண்மையானார். இப்போதும் கூட கர்த்தாவே இந்த ஆலயத்திலே நீர் எங்களோடு கூட உள்ளாடி வருகிறீர். உடைய பிரசன்னத்தால் நீர் நிறைத்திருக்கிறீர். உடைய பிரசன்னத்தால் நீ விட்டு கொடுத்தாயானால் அவர் உன்னை அபிஷேகித்து இன்னும் நிறுத்துவார். உன் கண்ணீருக்கு பதில் உண்டு மகளே, உன் கண்ணீருக்கு பதில் உண்டு மகனே. உன்னை கொண்டு அவர் செய்கின்ற பயங்கரத்தை எல்லா ஜனங்களும் காணும்படி அவர் வைப்பார். Thank you Lord. இத்தனை நாள் நீ வடித்த கண்ணீரின் பலனை வெளியிறங்குமாய் உன்னை சூழ இருக்கிற ஜனங்கள் காணும்படி நான் வைப்பேன் என்று தேவன் சொல்கிறார். Thank you Lord. நீ ஓடின ஓட்டத்தின் பலனை நீ அனுபவிக்க போகிறாய். நீ ஓடின ஓட்டத்தின் பலன் உன கரத்திலே கொடுக்கப்படும். Thank you Lord. Thank you Lord. நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவது இல்லை என்று சொல்கிறார். உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்த போகிறேன். உன் சத்துரு தலை விழுந்து போவான். Thank you Lord. உனக்கு ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். தேடியும் காணாதிருக்க போகிறாய். Thank you Lord. உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்துகிறதே எல்லா ஜனங்களும் காணும்படி நான் வைப்பேன். பயங்கரமான தேவனாய் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியத்தை நின்று பார்ப்பார்கள். Thank you Lord. பலத்த காரியத்தை நீர் செய்வீராக. தேவாதி தேவனுடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோது கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோது கைவிட மாட்டார். அதிசயங்களை செய்திடும் இயேசு பெரியவர். அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர். அதிசயங்களில் செய்திடும் இயேசு பெரியவர். அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர். தம்பிதோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர். தம்பிதோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர். நம்பிக்கை தங்கூரம் இயேசு பெரியவர். நம்பிக்கை தங்கூரம் இயேசு பெரியவர். நின்று கொண்டு இயேசு பெரியவர். ஒரு கரத்தை மார்பில் வைத்துக் கொண்டு என் இயேசு பெரியவர். பெரியவர்
அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அப்படியே ஒரு கரத்தை வாழ்த்துக்கு நேராக உயர்த்தி என் இயேசு பெரியவர் சொல்லுங்க. என் இயேசு பெரியவர், சிருஷ்டிகராகிய என் இயேசு பெரியவர், எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு பெரியவர், என்னை அனுப்புகிற என் இயேசு பெரியவர், என்னை பயன்படுத்த போகிற என் இயேசு பெரியவர், என்னை வணைகிற இயேசு பெரியவர், அல்லேலூயா, என்னை வணைகிற இயேசு பெரியவர், அவருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி என்னை வணைவாராக. எல்லாராமே என்று சொல்லுங்க. அவருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி என்னை வணைவாராக. அதே போல இந்த தேசத்திலே தேவனுடைய ராஜ்யம் வருவதாக. எல்லார கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உங்களுடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல சொல்லுங்க. உங்களுடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல எங்கள் பாரதத்தில் செய்யப்படுவதாக, இந்த தேசத்தில் செய்யப்படுவதாக, எங்கள் கண்டங்களில் செய்யப்படுவதாக, பாலஸ்தீனத்திலே செய்யப்படுவதாக, இஸ்ரேலிலே செய்யப்படுவதாக, உக்ரைனிலே செய்யப்படுவதாக, ரஷ்யாவிலே செய்யப்படுவதாக, வடகொரியாவிலே செய்யப்படுவதாக. உம்முடைய நாட்கள் முடிந்து போகவில்லை, உமது ஆண்டுகள் முடிந்து போகவில்லை. உம்முடைய மகளை கொண்டு நீர் எங்களோடு பேசினீரே. எங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர், அல்லேலூயா. எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டு, எங்களுடைய கிரியைகளுக்கு பதில் உண்டு, அல்லேலூயா. எங்களை கொண்டு நீர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் சொல்லுங்க. எங்களை கொண்டு நீர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அது மந்திரம், யந்திரம், தந்திரம், யாகம், மனித பலி, பசு பலி, எல்லாவற்றையும் அது நிக்கிரகம் பண்ணும். இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் சங்கரிக்கப்படுவதாக, அவைகள் சங்கரிக்கப்படுவதாக, அவைகள் சங்கரிக்கப்படுவதாக. இயேசுவின் இரத்தத்திற்கு முன்பு எந்த இரத்தமும் இல்லாதபடி அவைகள் அதமாவதாக. ஒரு வழியாக உருவேற்படுகிற ஆயுதங்கள் ஏழு வழியாக ஓடுவதாக. அவர்கள் தங்களுக்குள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் கேட்கும்படி நீர் கிருபை செய்யும். இந்த தேவன் பராக்கிரமம் உள்ள தேவன். அவர் நதியிலே குடிப்பார், ஹல்லேலூயா. ஜன சதலங்களை குய கலத்தை போல் உடைத்து போடுவார், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகு போல உருகுமே. ஆமானின் திட்டங்கள் உருகுவதாக, உடைவதாக. தாகோன் எண்ணமற்று போவானாக, ஜானால் இருபொருளாவானாக, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, விரும்பின காரியம் வாய்ப்பதாக. எஸ்தர் ராஜாத்திய உன் வேண்டுதல் என்ன என்று கேட்டு நீர் அனுப்புவீராக. ஊழியரை சரியான நேரத்திற்கு நீர் அனுப்பி எங்களோடு பேசினீர். அந்த வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழாதிருப்பதாக, அது இருதயத்திலே நாட்டப்படட்டும். யாராச்சும் லதார்ஜிக்கலா அதை கேட்டிருப்பாங்கன்னா, அவங்க மாறுபடி கர்த்தர் கிருபை செய்யும். கண் சுருகி போன குருடர்களாக நாங்கள் இருக்கக்கூடாதியா? இது என்ன காலம் என்று அறிந்து கொள்ளும் ஞானத்தை நீ தந்திருந்தோம். மாலை 5:10 நாங்கள் கலைநகர் ஆலயத்தில் இருந்து ப்ரேயர் ரைட் ப்ரேயர் வாக் போக நீங்கள் கிருபை தாங்க. செய்தி கொடுத்த மகளை, அவருடைய பிள்ளைகளை, திருவசன ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்தரணும். சம்பத்தை நீர் ஆசீர்வதித்தரணும். அற்புத அதிசயங்களை காணும்படி கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்களல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் அவர் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன், ஆமேன்.